எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கை அவன்ல எப்படி பேக் பண்றதுன்னு காட்ட போறேன். அவன்ல பேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா நம்ம வெறும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்றோம். அதனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் இதுக்காக 12 ட்ரம் ஸ்டிக்ஸை ஸ்கின் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அப்புறமா உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு மஞ்சப்பொடி வந்து நேச்சுரலாகவே கிருமி நாசினி, இதை போட்டு வாஷ் பண்றதால ரொம்ப நல்லது. எஸ்பெஷலா இந்த மாதிரி பேண்டமிக் டைம்ல ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கை மேரினேட் பண்றதுக்காக 7 காஞ்ச மிளகாவை 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இது உங்க குவாண்டிட்டி அப்புறம் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இதை இப்போ மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம். ஒரு முழு பூண்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சியும் எடுத்துருக்கேன். இதையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. மிளகாய் ஊற வச்ச தண்ணியவே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அரைச்சிடக்கூடாது, பேஸ்ட் திக்கா இருந்தாதான் சிக்கன்ல ஒட்டும். இப்ப இத பேஸ்டா அரைச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி சிக்கன் பீஸ்ல சைஸுக்கு ஏற்ப 2 3 கீரல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் மசாலா வந்து நல்லா சிக்கனுக்குள்ள இறங்கும். இப்ப இந்த மசாலா பேஸ்ட சிக்கனுக்கு நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. எல்லா பிளேஸ்லயும் நல்லா மசாலா இருக்கணும். இப்ப பாருங்க நான் இந்த லெக் பீஸ்க்கு எவ்வளவு நல்லா அப்ளை பண்ணிருக்கேன். இதே மாதிரி நீங்க எல்லா பீஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நான் அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து எல்லா சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ்க்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இதை நான் வந்து 3 hours மேரினேட் பண்ண போறேன். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆவது மேரினேட் பண்ணாதான் இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து சிக்கன்ல நல்லா ஊறி டேஸ்ட் நல்லா வரும். இப்போ ஒரு 3 hours மேரினேஷனுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ ஒரு பேக்கிங் பேன்ல எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் வந்து பேக் பண்றது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போறேன். பேக்கிங்க்கு முன்னாடி 1 drop ஆயில் எடுத்து ஒரு ட்ரம் ஸ்டிக் மேலையும் அப்ளை பண்ணி விடுங்க. நான் ஓவனை ஆல்ரெடி 425 ஃபாரன்ஹீட்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ நம்ம அதுக்குள்ள பேக் பண்றதுக்காக வச்சிடலாம். இந்த ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம 425 ஃபாரன்ஹீட் அதாவது 200 டிகிரி செல்சியஸ்ல 30 minutes பேக் பண்ண போறோம். இப்போ ஒரு 20 minutes ஆயிருக்கு. நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு 60% வெந்திருக்கு. இப்ப இத வெளியில எடுத்துட்டு திருப்பி வைக்கலாம். இப்போ நான் ஒரு லெக் பீஸா திருப்பி வைக்க போறேன். ட்ரம் ஸ்டிக்ஸ் எல்லாம் நான் திருப்பி வச்சிட்டேன். இப்ப மறுபடியும் ஒரு 10 minutes அவன்ல வச்சு பேக் பண்ணலாம். அப்பதான் எல்லா ட்ரம் ஸ்டிக்கும் நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் எல்லாம் நல்லா எம்மியா வந்திருக்கு. இங்க பாருங்க நம்ம அவன்ல வச்ச சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ் எவ்வளவு நல்லா அழகா எம்மியா வந்திருக்கு. இத நான் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். பாருங்க இது வந்து அவன்ல பேக் பண்ணது, இத சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நல்லா டேஸ்டா நல்லா இருக்கு. மறக்காம இத உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மை கலாட்டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.